ஹலோ எவ்ரிவன், மதன் கௌரி. சிக்காகோவாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், பீஜிங்காக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், குவாலாலம்பூராக இருக்கட்டும், உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் ஒரு சின்ன பையன், ஒரு ஒல்லியாக இருக்கிற ஒரு பையன் வந்து தன்னோட உடலை விட பெருசாக இருக்கிற வேற யார் கூடையாவது ஒருத்தங்க கூட சண்டைக்கு போனாங்கன்னா முதல்ல முதல் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னோட மனசுக்குள்ளே பெரிய ப்ரூஸ்லின்னு நினைப்பா அப்படின்னு கேட்பாங்க. 32 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காரு அவர், இறந்து போய 45 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் ப்ரூஸ்லியோட ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ப்ரூஸ்லிங்க பேரை கேட்டாலே உணர்ச்சி வசப்படுற எத்தனையோ பேர் உலகத்தில் ஆங்காங்கே செதறி கிடந்திருந்தாலும், ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 3 விதமாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ப்ரூஸ்லியோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வை இஸ் ஹீ ஸோ ஃபேமஸ், ஏன் இவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இவர் சாதித்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 7 விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் மூணாவது நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கப்புறமா அவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களோட உடல் தோற்றத்துக்காக பேச போறதில்லை, அவங்க சாதிச்ச விஷயங்களுக்காக பேச போறதில்லை, பட் அதை தாண்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறதுக்காக தான் பேசுவாங்க. கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, இந்த மகாத்மா காந்தி இதை சொல்லிட்டு போயிருக்காங்க, இல்லை அம்பேத்கர் இதை சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். கரெக்டாக அந்த மாதிரி ப்ரூஸ்லி சொன்ன 5 விஷயங்களை கடைசியில் சொல்ல போகிறேன். அதுதான் இந்த வீடியோவோட டேக்அவேவாக இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி ப்ரூஸ்லியோட வாழ்க்கை கதையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக அங்கே அமெரிக்காவில் பிறக்கிறாரு. பிறந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 27, 1940 வந்து ப்ரூஸ்லி அமெரிக்காவில் பிறக்கிறாரு. இவர் இறந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20, 1973, 32 வயசு இருக்கிறப்போ மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. ஸோ ஒரு பிறப்பில் இருந்தே நம்ம இப்போ ஆரம்பிப்போம். ஸோ ப்ரூஸ்லி வந்து அமெரிக்காவில் பிறந்தப்போ வந்து அவங்க அப்பா அம்மா கொஞ்ச நாளே டிசைட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து அங்கே வேலை தேடி போயிருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து ப்ரூஸ்லி பிறந்த கொஞ்ச நாளே டிசைட் பண்ணுறாங்க, நம்ம மறுபடியும் நம்மளோட சொந்த ஊரான ஹாங்காங்க்கு போயிடலான்னு. ஸோ ப்ரூஸ்லி பிறந்து ஒரு சில நாட்கள்லேயே வந்து அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவை விட்டு பிறந்த குழந்தைய கை குழந்தையாக இருக்கப்பமே வந்து அங்கேருந்து கிளம்பி ஹாங்காங் வந்துடுறாங்க. ஹாங்காங் வந்ததுக்கப்புறம் ப்ரூஸ்லியோட சின்ன வயசில் ஒரு 6 மாதம் குழந்தையாக இருக்கப்பமே வந்து ப்ரூஸ்லியோட அப்பா வந்து ப்ரூஸ்லி வந்து சினிமாலெலாம் நடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. கை குழந்தையாக இருக்கிற குழந்தையவே கொடுக்குறாங்க, குழந்தையாலாம் சில சீன்ஸ்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் கொடுக்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதுக்காக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே ப்ரூஸ்லி வந்து இந்த சினிமாவில் நடிக்கிறதுங்கிறது வந்து ப்ரூஸ்லியோட வளரும் பருவத்திலேருந்தே ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாகவே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி வளர்ந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கிற ப்ரூஸ்லி வந்து சினிமாவில் எவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் பயங்கர வாலு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து சம்டைம்ஸ் ப்ரூஸ்லியை சேலஞ்ச் பண்ணுவாங்களாம், உன்னால் முடிஞ்சால் 5 நிமிஷம் ஒரே இடத்துல உட்காந்துருந்துரு, நீ உட்காந்துட்டேன்னா நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா. 5 நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார முடியாத அளவுக்கு துருத்துருவான பையன், எப்போ பார்த்தாலும் எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பையன். இப்படி இருக்கிற ப்ரூஸ்லி வந்து ஸ்கூலில் போனப்போ அவங்க டீச்சர்ஸ்லாம் சொல்கிறது ப்ரூஸ்லிக்கு வந்து சுத்தமாக படிப்பே ஏறாது, இந்த பையனுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க. ப்ரூஸ்லி அதை நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த உட்காந்து இதை சொல்லி தந்து படிக்கிற ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, இது வந்து ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இல்லைங்கிறதே அவர் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. சரி, சின்ன வயசில் இப்போ ப்ரூஸ்லி என்ன தான் பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் நடிக்கிறத தவறான ஸ்ட்ரீட் ஃபைட். நம்ம ஊரில் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம், ஒரு தகு வந்து ஊருக்குள்ளே ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பான், எல்லாரு கூடயும் சண்டை எழுத்துட்டு வருவான், ஒல்லியாக இருப்பான், குட்டியாக இருப்பான், ஆனால் எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு வருவான். கரெக்டாக அந்த பையன் தான் ப்ரூஸ்லி. ஹாங்காங்கோட ஸ்ட்ரீட்டில் எப்போ பார்த்தாலும் யார் கூடயாவது வம்பு இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து ஓரளவுக்கு மேலே பெரிய தலையெழுத்து அப்படின்னே சொல்லியிருக்கிற அளவுக்கு ப்ரூஸ்லி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. யார் எங்கே போனாலும் யார் கூடயாவது சண்டை எழுத்துட்டு வந்துடுறது, நியாயத்துக்காக நிற்கிறேன், தர்மத்துக்காக நிற்கிறேன்னு 10 வயசு பையன் எல்லாருக்கூடையும் பெரிய பெரிய ஆள் கூட சண்டை போட்டுட்டு வர்றது. மோஸ்ட் ஆஃப் த டைம் சண்டை கையில் அடி வாங்கினாலும் அட் சம் பாயிண்ட் இன் டைம் அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் சொல்கிறாங்க, நீ பாருப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, நம்ம ஊரில் வந்து ஒரு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வரப்போகுது, நம்ம ஸ்கூலுக்கும் எதிரி ஸ்கூலுக்கும், நீ முடிஞ்சால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீ ஜெயிச்சுக்காமி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூஸ்லியும் அதில் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ்லியோட கனவுல வந்து அப்பப்போ வருமா, நம்ம எல்லாம் ஒரு கேங்காக போய் நம்ம வந்து நிறைய பேரை போட்டு அடிக்கிறோம், பட் ஒரு நாள் வந்து நம்ம கேங்கில் இருக்க பசங்களை நம்மளை கழட்டி விட்டுட்டு தனியாக ஒரு இடத்துல போய் சிக்கணும்னா நம்ம அந்த இடத்துல தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவும், இந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் காரணத்துக்காகவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு அவர் சூஸ் பண்ண மார்ஷியல் ஆர்ட் தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், குங்ஃபு அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்ட்டை. ஸோ இந்த குங்ஃபு கற்றுக்கிறத வந்து அவர் நிறைய வாத்தியாருங்க கிட்ட போய் கற்றுக்கிறாரு. ஸோ நிறைய மாஸ்டர்ஸ் அவருக்கு இருக்காங்க. அதில் ஒரு ரொம்ப இன்க்ரெடிபிளான மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்மேன் அப்படிங்கிறவரும் வந்து ஒரு ரொம்பவே லெஜெண்டரியான ஒருத்தர். அவருமே வந்து ப்ரூஸ்லிக்கு சொல்லித்தராங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த பாக்ஸிங் மேட்சும் நடக்குது. அந்த பாக்ஸிங் மேட்ச்சில் ப்ரூஸ்லி எல்லாரையும் அடித்து தூக்கிட்டு மேலே போய்கிட்டே இருக்காரு. பாக்ஸிங்கோட ஃபைனல்ஸ் வருது, ஃபைனல்ஸில் ஆப்போசிட்டில் இருக்கிறது அந்த பாக்ஸிங் கப்பை 3 வருஷம் கண்டினியூஸாக ஜெயிச்ச ஒரு பையன் ப்ரூஸ்லி. முதல் முறையாக பாக்ஸிங்னா என்னன்னு கற்றுக்கிட்டு இப்போ தான் உள்ளுக்குள்ளே இறங்குறாங்க, குங்ஃபுவோட பேஸ் இருக்குது. இப்படி இறங்குற பையன் உள்ளே போன உடனே கண்டினியூஸாக 3வது பவுட்லேயே வந்து அந்த பையனை அடித்து தூக்கி ஜெயிச்சிடுறாங்க. இதுதான் ப்ரூஸ்லியோட முதல் விக்ட்ரி. ஹாங்காங் ஃபுல்லாக ப்ரூஸ்லியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா ஒரு பெரிய சாம்பியனை வந்து அடித்து தூக்கி போட்டாங்கன்னு. இருந்தாலும் அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ஸ்ட்ரீட் ஃபைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறதுனால அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பையனை வச்சு நம்மளால் மேய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லியோட டீனேஜ் முடிகிற காலகட்டத்தில் மறுபடியும் அமெரிக்காவுக்கே அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த
ஊரில் இருந்தால் உருப்பிட மாட்டேன்னு சொல்லி வெளியூர் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து எப்படி ஊருக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஹாஸ்டலில் போடுவாங்க, அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து அமெரிக்கா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அமெரிக்கா போன இந்த ப்ரூஸ்லி இருந்துக்கிட்டு ரொம்பவே இன்வால்வ்டாக வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாருங்கிறதுக்கு எந்த கேள்வியுமே இல்லை. அதுவும் இப்மேன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குரு கிட்டேருந்து கற்றுக்கிட்டதை அவரே வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே ரிஜிடாக உடம்பை வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு, தனிமையில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்கிற இந்த ப்ரூஸ்லியை வந்து அந்த அமெரிக்காவில் இருக்கிற சில பேர் இருந்துக்கிட்டு ஒரு ஷோ டவுனுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஒரு ஆனுவல் ஃபெஸ்டிவல் ஒரு ஸ்கூலில் நடக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், குங்ஃபுனா என்னென்னு அமெரிக்கன் ஆடியன்ஸ்க்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூஸ்லியும் சந்தோஷமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போயிருந்தப்போ அவர் வந்து அந்த கூட்டத்தை வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் யங்ஸ்டர் அங்கே போய் நிற்கிறான். ஸோ அப்படியே மொத்த கூட்டத்தையும் வந்து ப்ரௌஸ் பண்ணுறாரு, யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாரு. அதில் ரொம்பவே உடல் பருமானம் அதிகமாக இருக்கிற ஒருத்தரை வந்து பார்க்குற, பயங்கர பில்ட்டாக இருக்காரு. ப்ரூஸ்லி வந்து ஒரு இத்தினுண்டு ஒல்லியான ஒரு பையன், கை விட்டு அந்த அவரை கூப்பிடுறாரு, நீ வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் மொத்த க்ரௌடும் சிரிக்க ஆரம்பிக்குது. அவரும் இருந்துக்கிட்டு அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு வந்து நிற்கிறாரு. அவ்வளோதான், ரெண்டு நிமிஷம் அந்த மனுஷன் கீழே விழுந்து கிடக்கிறாரு. ப்ரூஸ்லியோட பெருமையை அமெரிக்காவில் இருக்கவங்களா ரெண்டாவது முறை எல்லாரும் வாயை பிறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரூஸ்லி வந்து இதை பண்ண உடனே வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக சேர்றேன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கவங்களே நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டாக சேர்றாங்க. ப்ரூஸ்லியும் அதில் நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டு அவர் குங்ஃபு சொல்லி தர ஆரம்பிக்கிறாரு. அப்போ சைனாவில் இருக்கிறவங்க அமெரிக்காவில் இருக்கிற சைனீஸ் நிறைய பேர் இருந்துக்கிட்டு குங்ஃபு அப்படிங்கிறது வந்து சைனீஸோட கலாச்சாரம், இது அமெரிக்கன்ஸ்க்கு சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் விடுறாங்க. அது என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, குங்ஃபுக்கு பேர் போன ஒரு மிகப்பெரிய ஒரு குரு ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. ஸோ அவருக்கும் ப்ரூஸ்லிக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் நடக்க போகுது. அந்த சேலஞ்சில் ஜெயிச்சிட்டாங்கனால் ப்ரூஸ்லி வந்து கண்டினியூஸாக அவர் சொல்லித்தரதை கண்டினியூ பண்ணலாம். அதே சேலஞ்சில் ப்ரூஸ்லி தோத்துட்டாருன்னா இனிமே குங்ஃபுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஊரை விட்டே ஓடினுங்க மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ப்ரூஸ்லியும் இதை அக்செப்ட் பண்ணுறாரு. எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த குங்ஃபு மார்ஷியல் ஆர்ட் கான்டெஸ்ட் வந்து நடக்குது. ரெண்டு பேரும் கிரவுண்டுக்குள்ளே போகிறாங்க. போன மூணாவது நிமிஷம் ஆப்போனன்ட் வந்து கீழே விழுகிறாரு. ப்ரூஸ்லி ஜெயிக்கிறாரு. அவ்வளோதான், மொத்த கூட்டமும் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூஸ்லியோட பவர் என்னன்னு ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டுக்கிட்டே அவர் எதிர் செஞ்சு காமிக்கிறது எல்லாரும் பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவர் கீழே விழுகிறாரு. கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து ப்ரூஸ்லி சோகமாக போய் சைடில் உட்காருறாரு. இந்த ஒரு தருணத்தில் ப்ரூஸ்லிக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு. ஸோ அப்போ அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ சோகமாக போய் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு ப்ரூஸ்லி பதில் சொல்கிறாரு, அவர் அடிச்சிக்கிறதுக்கு எனக்கு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையிலே ஒரு சண்டைக்கு அதிகமான நேரம் நான் எடுத்துக்கிட்டது, இதுதான் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குன்னு சொன்னார். ஸோ திஸ் இஸ் ஹூ ப்ரூஸ்லி இஸ். லேட்டர் பீரியடில் அவர் மூவிஸ்குள்ளே நடிக்க, இதுக்கு பின்னாடி இவருக்குன்னு இருக்கிற போராட்டங்களை சொல்லணும்னா, இவர் அமெரிக்காவுக்கு வந்த புதுசில் இவர் வந்து எந்த ஒரு விஷயம் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தாலும் சரி, இவர் வந்து ஏதாவது சொல்லித்தரணும்னு சொன்னாலும் சரி, குங்ஃபு தெரியும்னு சொன்னாலும் சரி, இவர் வந்து ஒரு சைனாக்காரனாக மட்டுமே பார்க்கப்பட்டார். ஒரு சைனீஸ் உனக்கு என்ன பெருசாக தெரியும், ஏஷியன்ஸ் அதாவது இந்தியன்ஸ் சைனீஸ் இந்த நம்ம ஊரில் ஸ்ரீலங்கன்ஸ் மலேசியன்ஸ் உங்களுக்குலாம் என்ன வெள்ளக்காரங்களோட பெருசாக தெரியுமான்னு, இந்த இன ரேசிசம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது ப்ரூஸ்லியோட வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்திருக்கு. ப்ரூஸ்லி கல்யாணம் பண்ணது வந்து ஒரு வெள்ளக்கார பொண்ணு, அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பொண்ணு தாங்கன்னு கேட்டப்போமா அவங்க அப்பா அம்மா கூட இருந்துக்கிட்டு நீ ஒரு ஏஷியன் உனக்கு என்ன பெருசாக, ஏஷியன் கண்டத்தை சார்ந்தவங்க உனக்கு என்ன நான் பெருசாக குழந்தை தரணும், உனக்குலாம் தர முடியாதுன்னு சொல்லி அவமானப்பட்டு, ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்க மனைவி பிடிச்சிருந்தாங்க கல்யாணம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் எப்போ பார்த்தாலும் டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய கோபம் இருந்துச்சு. அந்த கோபம் இருக்கிறப்ப தான் இருந்துகிட்டு அவர் நினைச்சாரு, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா தடைகளையும் உடைச்சிக்கிட்டு இந்த மனுஷனோட மொழி மதம் இனம் இதெல்லாம் தாண்டி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குற ஒரு விஷயமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை ரொம்பவே வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாரு. இப்படி இருக்கிற ப்ரூஸ்லீஸ்க்கு மூவிஸ்லையும் சான்ஸ் கிடைச்சிச்சு. ஒன்று ரெண்டு நாட்களே வந்து ஒரு மிகப்பெரிய மூவி ஸ்டாராக உருவாகிறாரு. அவரோட மிகப்பெரிய படங்கள் உருவாகுது. அப்படி உருவாயிட்டு இருக்கப்போ அவரோட ஃபைனல் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்போ வந்து செட்டிலே கொலாப்ஸ் ஆகி விழுகிறாரு. அவர் எங்கே விழுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் செட்டில் கொலாப்ஸ் ஆகி விழுகிறாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவருக்கு சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோய் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அது முடிஞ்சு சில நாட்கள்லேயே ப்ரூஸ்லி வந்து அவரோட ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து இறந்து போன மாதிரி கண்டெடுக்கவும் படுறாரு. ப்ரூஸ்லியோட கதை சோகமான முடிவுக்கு வருது. இன்னைக்கு வரைக்கும் ப்ரூஸ்லி எப்படி இறந்தாருங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான தியரி சொல்லிட்டு இருக்காங்க. அவரை பிடிக்காதவங்க நிறைய பேர் கொண்டுட்டாங்க, சைனாக்காரங்களே நிறைய பேர் வந்து குங்ஃபு வெளிநாட்டுக்கு சொல்லி தந்துட்டாங்கன்னு கொண்டுட்டாங்க, இல்லை வெள்ளக்காரங்க இருந்துகிட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு சைனாக்காரன் வந்து ஹாலிவுட்ல இவ்வளோ பெரிய ஆளாயிட்டு இருக்காங்கிறதுக்காக கொண்டுட்டாங்கன்னு நிறைய பேர் கதை சொல்லிட்டு இருக்காங்க. பட் எது உண்மையான விஷயம்னு இன்னைக்கும் ப்ராப்பராக தெரியல, நிறைய மிஸ்ட்ரிஸ் மறைஞ்சு தான் இருக்குது. இதெல்லாம் சொன்னாலும் ப்ரூஸ்லி அவரோட வாழ்க்கையில் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான ஏழு விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்து ப்ரூஸ்லி சொல்லிட்டு போன அஞ்சு விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். ப்ரூஸ்லி சொன்ன ப்ரூஸ்லி செஞ்ச ஏழு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ப்ரூஸ்லினால புஷ்அப்ஸ் வந்து 1500 புஷ்அப்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புஷ்அப்னா உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தண்டால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ புஷ்அப்ஸ் வந்து 1500 புஷ்அப் வந்து பிரேக்கே விடாமல் கண்டினியூஸாக எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. 400 புஷ்அப் வந்து ஒத்த கையில் அதே மாதிரி கண்டினியூஸாக எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. 200 புஷ்அப் வந்து வெறுமனை ரெண்டு விரலை மட்டுமே வச்சு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இருக்கிறதுலே அதிர்ந்து போகிற விஷயம் இதுதான், 100 புஷ்அப்ஸ் ஒரு தம்பை மட்டுமே அதாவது கட்டை விரலை மட்டுமே வச்சு புஷ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் வச்சுட்டு ப்ரூஸ்லி ஒரு மனுஷனே இல்லை, இவர் வந்து ஒரு வேற ஏதோ ஒரு பிறவி அப்படின்னே வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அடுத்தது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ப்ரூஸ்லி வந்து
ஒரு சாண்ட் பேக், இந்த மண்ணை கட்டி வச்சு ஒரு பை மாதிரி வச்சு பாக்ஸிங்க்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பையன் 45 kg பையன் வந்து சைட் கிக் அப்படிங்கிற ஒரு முறையை யூஸ் பண்ணி 5 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து அவரால் அனுப்ப முடியும்னு சொல்கிறாங்க. இது சாதாரண மனுஷங்கனால பண்ணவே முடியாதுன்னு நிறைய பேர் அடித்து சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ்லி வந்து 1 செகண்டில் 9 டைம் பஞ்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அவரோட வேகம் வந்து அவ்வளோ ஸ்விஃப்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 1 செகண்ட் 9 முறை வந்து ஒருத்தங்களை பஞ்ச் பண்ணி முடிச்சிட முடியுமா? இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக நானும் கண்ணில் பார்த்ததில்லை, பட் இதெல்லாம் அவரை பற்றி சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒருத்தர்னு சொல்கிறாங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். அவர் சினிமா ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப சம்டைம்ஸ் வந்து அவர் ரொம்ப ஆக்ஷன் வேகமாக பண்ணுறதுனால டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் எடிட்டிங் அப்போ வந்து அவர் வேகமாக பண்ணுற விஷயங்கள், அவர் நார்மலாக பண்ணுற விஷயங்களை ஸ்லோ டவுன் பண்ணி காமிப்பாங்க. அப்போ தான் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு ப்ரூஸ்லி படம் பார்த்தோன்னா அது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கல, அது ஆக்சுவலாக ஸ்லோ டவுன் பண்ணி காமிக்கிறாங்க. நிஜத்தில் அதை விட அவர் ஃபாஸ்ட்டாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. 5வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ்லி வந்து எவ்வளோ பெரிய ஒரு உடல் பருமானம் கொண்டவங்களாக கூட இருக்கட்டும், அவங்கள ஒரு உதையில் வந்து காத்துக்குள்ளே, அதாவது கிக்கிங் இன்சைட் யார் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி காற்றை வந்து காத்துக்குள்ளே அவங்களை தள்ளுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரூஸ்லிக்கு. 6வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ்லி வந்து அடிக்கடி காமிக்கிற ஒரு ஷோ ஆஃப் பண்ணுற ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்கள யாராவது ஃபேன்ஸ் யாராவது பார்க்க வந்தாங்கன்னா, அவங்கள வந்து ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஒரு காயினை வந்து கையில் வச்சுக்கிட்டு, நீ என்ன நான் அசைகிறத பார்த்த உடனே இந்த கையை நீ மூடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சொல்லிட்டு வந்து ப்ரூஸ்லி வந்து ஒரு மீட்டர் தூரத்தில் வந்து போய் ப்ரூஸ்லி நின்றுவாராம். ஃபேன் கிட்ட வந்து ஒரு காயினை வந்து கையில் கொடுத்துருப்பாராம். ஸோ ப்ரூஸ்லி வந்து நகர ஆரம்பித்தோடனே இந்த ஃபேன் வந்து கண்ணை மூடிட்டு இந்த கையவும் மூடணும் அப்படிங்கிறது தான் வந்து டீல், ஓகேவா? ஸோ ப்ரூஸ்லி வந்து அதேமாதிரி நகர ஆரம்பிப்பாரா, உடனே அந்த ஃபேன் வந்து கண்ணையும் கையவும் ஒரே நேரத்தில் மூடுவாங்களாம். ஆனால் ப்ரூஸ்லி வந்து அப்புறம் 2 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ்லி வந்து கிட்ட நின்றுட்டு இருப்பார். அப்போ ப்ரூஸ்லி சொல்லுவாராம், கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். கண்ணை திறந்து பார்த்தா கைக்குள்ள இருக்கிற காயின் வந்து வேற காயினை வச்சிருப்பாராம். அடுத்து 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 inch பஞ்ச் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 1 inch எவ்வளோன்னு இவ்வளோ சொல்லலாமா? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு மனுஷனை குத்துவாராம். எந்த ஃபோர்ஸும் கையால் பின்னாடி இழுத்தலாம் குத்த போகிறதுல, இந்த டிஸ்டன்ஸ் தான் ஒரு மனுஷனை குத்துனாருன்னா, ஆப்போசிட்டில் இருக்காமல் வந்து காற்றுல 5 மீட்டர் பறந்த பின்னாடி விழுவான்னு சொல்கிறாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சன் தான் ப்ரூஸ்லி. இதுக்காக தான் ப்ரூஸ்லி அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த ஃபைட்டிங், பாடி பில்டிங் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மிரண்டு போகிறது, இவ்வளோ ஒரு மனுஷனே கிடையாது, அசாதாரணமான விஷயங்களை பண்ணுறாங்கிறதுக்காக தான் ப்ரூஸ்லி வந்து ஹீ இஸ் நாட் அ ஹியூமன் அட் ஆல்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதாவது இது வந்து பொயட்டிக்காக சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே ஏலியன் அப்படின்லாம் கிடையாது, பொயட்டிக்காக சொல்கிற ஒரு விஷயம். எனிவே, அடுத்து ப்ரூஸ்லி சொன்ன 5 விஷயங்கள், இதுதான் இந்த வீடியோவோட மேக்ஸிமம் டேக்அவே அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், த மோர் வி வேல்யூ திங்ஸ் த லெஸ் வி வேல்யூ அவர் செல்ஸ். இதை நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறப்ப உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள் அதிகமாக வேல்யூ பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளை நம்ம கம்மியாக வேல்யூ பண்ணுறோன்னு அர்த்தம் அப்படிங்கிறது வந்து ப்ரூஸ்லியோட முதல் ஃபேமஸான கோட், எனக்கு பர்சனலாக பிடிச்ச கோட். 2வது என்னன்னு தெரியுமா, எம்டி யுவர் மைண்ட், பி ஃபார்ம்லெஸ், பி வாட்டர் மை ஃப்ரெண்ட். அதாவது எப்போவுமே நம்ம தண்ணி மாதிரி இருக்கணும்னு ப்ரூஸ்லி வந்து ஒரு ஃபேமஸான இன்டர்வியூவில் சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு இடமா இருக்கட்டும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு தண்ணியை சொல்லுவார். ஒரு தண்ணியை நீங்கள் பக்கெட்டுக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா அது வந்து பக்கெட்டோட ஷேப்பில் இருக்கும். அதே தண்ணியை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலுக்குள்ளே ஊற்றிங்கன்னா அது பாட்டிலோட ஷேப்பில் இருக்கும். அது ஒரு பிளேட்டில் ஊற்றுனீங்கன்னா பிளேட்டோட ஷேப்பில் இருக்கும். என்றைக்கு நம்ம தண்ணி மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம உருப்படியாக இருப்போங்கிறது ப்ரூஸ்லியோட 2வது எனக்கு பிடிச்ச கோட். 3வது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் I am not in this world to live up to your expectations and you are not in this world to live up to mine. இந்த உலகத்தில் என்னோட எதிர்பார்ப்புக்கு வாழ்கிறதுக்கு நீங்கள் பிறக்கலை, உங்களோட எதிர்பார்ப்புக்கு வாழ்கிறதுக்கு நான் பிறக்கலை. நான் எப்படி இருக்கேனோ நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது. 4வது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்பெண்ட் டூ மச் டைம் திங்கிங் அபவுட் அ திங் யூ வில் நெவர் கெட் இட் டன். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை நீங்கள் என்றைக்குமே பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயம் செய்யணும்னு தோணிடுச்சுன்னா அதை செஞ்சிடணும், அதை பற்றி அதுக்கு மேலே யோசிக்க கூடாதுங்கிறது ப்ரூஸ்லியோட 4வது என்னோட ஃபேவரட்டான கோட். அண்ட் 5வது லாஸ்ட் கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரூஸ்லியோடது என்ன அப்படின்னா, நோட்டிஸ் தட் த ஸ்டிஃபஸ்ட் ட்ரீ இன் மோஸ்ட் இஸ் த மோஸ்ட் ஈஸிலி கிராக்ட் வைல் த பேம்பு ஆர் விலோ சர்வைவ்ஸ் பை பெண்டிங் வித் த விண்ட். ஒரு புயல் அடிக்கிறப்போ இருக்கிறதுலே ரிஜிடான மரம் இருக்கும் கரெக்டாக, எங்கேயுமே வளைஞ்சு கூடாமல் இருக்கிற மரம் வந்து ஈஸியாக உடஞ்சி விழுந்துடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பேம்பு, அதாவது வந்து இந்த மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது காற்றோட வளைஞ்சு கொடுத்து எவ்வளோதான் காற்றடிச்சாலும் மறுபடியும் காற்றடிச்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து நிற்கும். ஒரு சுச்சுவேஷனில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அப்படியே ரிஜிடாக இருக்காமல் அந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து நிற்க பாருங்கள், உங்களோட லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ப்ரூஸ்லி சொன்னது. இந்த 5 கோட்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ப்ரூஸ்லியோடதுன்னு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருச்சுங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை தாண்டி நீங்கள் ஒரு ப்ரூஸ்லி
ப்ரூஸ்லி ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே ப்ரூஸ்லியை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஹாவ் அ கிரேட் டே. கண்டிப்பாக ஒரு ஒல்லியான ஒரு சைனா பையனால் ஹாலிவுடை இந்த உலகமே வந்து 40 வருஷம் கழித்து பேசுகிற மாதிரி அச்சீவ் பண்ண முடியும்னால் நம்ம நாளில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள். ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம். ப்ளஸ் அந்த 5 கோட் கடைசியில் ப்ரூஸ்லி சொன்னது தான் இந்த வீடியோட டேக்அவே. உங்களுக்கு எது ஃபேவரெட்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பாய். மதன் கௌரி சைனிங் ஆஃப். யூர் லவ் யூ ஆல். சியர்ஸ்.